அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, மார்ச் 29 பங்குனி 15 அகல்யை. ஒன்பொருளே, உன்னை சார்ந்திருப்பது ஒன்றே உன்னை அடைதற்கு உற்ற உபாயம். அறியாமைக்கு சட்டம் ஆதரவு கொடுப்பதில்லை. அறியாமையால் அகல்யை ஒழுக்கம் தவறினாள். அதன் பயனாக அவள் கல்லாய்ச் சமைக்கப்பட்டாள். கல் நிலையில் நெடுநாள் இருந்தாள். பின்பு ராமன் திருவடி தீண்டியதும் அவள் பெண் ஆனாள். அறியாமையினால் நாம் நமது தெய்வப் பெற்றியை இழந்திருக்கின்றோம். அதை இழந்து எவ்வளவு காலமாயிற்று என்பது நமக்கு தெரியாது. தெய்வ சிந்தனையில் தீண்டப் பெறுவோமானால் திரும்பவும் தெய்வத்தன்மையை நாம் பெறுவோம். வாழாது வாழவே ராமனடியால் சிலையும் மடமங்கை ஆகவில்லையோ. தாயுமானவர், நமக்கு மிகவும் நன்கு தெரிந்த ஒரு இதிகாச நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி ஓர் உண்மையை விளக்குகின்றார் சுவாமிஜி. அகல்யை, ஒன்பொருளே, உன்னை சார்ந்திருப்பது ஒன்றே உன்னை அடைதற்கு உற்ற உபாயம். ஒன்பொருளே, ஒளி வீசுகின்ற உயர்ந்த மேலான பொருளே இறைவா, உன்னை சார்ந்திருப்பது ஒன்றே. நான் இந்த உலகில் எதையெதையோ நம்பி யார் யார் பின்னாலெல்லாமோ போகின்றேன். இவர்களெல்லாம் என்னை காப்பாற்றுவார்கள், எனக்கு உதவுவார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் உன்னை பெற வேண்டுமென்றால் நான் எதை சார்ந்திருக்க வேண்டும், யாருடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டும்? உன்னை சார்ந்திருப்பது ஒன்றே. இறைவனை அடைய வேண்டும் என்றால் லட்சியம் அவன், அதற்கான மார்க்கம் அல்லது வழியும் அவனே. இறைவனை நினைத்து இறைவனை சார்ந்திருப்பதே இறைவனை அடைவதற்கான வழி. உற்ற உபாயம், நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றி தருகின்ற சரியான முறை, வழிமுறை, உற்ற உபாயம். எப்படி எப்படி சொல்லுகிறார்? அகல்ய உதாரணத்தை விளக்குகிறார் சுவாமிஜி. அறியாமைக்கு சட்டம் ஆதரவு கொடுப்பதில்லை. இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள தர்மத்தின் ஒரு நியத்தை இங்கு அழகா சொல்றார் சுவாமிஜி. அறியாமைக்கு சட்டம் ஆதரவு கொடுப்பதில்லை. தெரியாம கை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தீ சுடாம இருக்காது. தெரியாம குழந்தை வச்சாலும் சுட்டுரும், தெரிஞ்சு வச்சாலும் உடம்ப பொசிக்கிடும். தெரியாமல் செய்தாலும் தெரிந்து செய்தாலும் ஒரு தவறுக்கு உரிய தண்டனையை இயற்கை அளித்து விடுகிறது. சரியான சட்டமும் அப்படித்தான் செய்யும். அறியாமைக்கு சட்டம் ஆதரவு கொடுப்பதில்லை. இது புற வாழ்க்கையில், சரீர வாழ்க்கையில் மட்டுமல்ல, அக வாழ்க்கையில் அறநெறியிலும் அப்படித்தான். அறியாமையால் அகல்யை ஒழுக்கம் தவறினாள். அதன் பயனாக அவள் கல்லாய் சமைக்கப்பட்டாள். அகல்யை கதை நமக்கு தெரியும். அவள் நல்ல பத்தினி தான், கணவனுக்கு உண்மையா இருந்தவள் தான். அந்த விசுவாசத்தோடு இருந்த அவள் ரொம்ப அழகா இருப்பா. அகல்யினாலே குற்றமற்றவள்னு அர்த்தம். குணத்திலையும் அப்படி, உடல் அழகுனும் அப்படி இருந்தாள். அவள் மீது ஆசை கொண்ட இந்திரன் அவள் கணவனாகிய கௌதம மகரிஷி வடிவில் வந்து அவளை ஏமாற்றி அவளோடு இருந்து செல்கிறான். அதை அறிந்த ரிஷி இந்திரனுக்கும் சாபம் கொடுக்கிறார். இந்த தவறுக்கு உள்ளாகிவிட்ட அகல்யைக்கும் சாபம் கொடுக்கிறார். அதன் விளைவாக அவள் கல்லாய் சமைக்கப்பட்டாள். கல்லா இருக்கிறது என்ன? கல்லுக்கு வந்து தான் இருக்கிறதே தெரியாது, அதை பட்டுக்கு கிடக்கும். அப்படி நீ கடா, உனக்கு இந்த அறிவோடு கூடிய இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிற தகுதி வந்து அது லாய்க்கில்ல, அதுக்கு நீ லாய்க்கில்ல, அதனால நீ இனிமே கல்லா கடை அப்படின்னு சொல்லிட்டாராம். கல் நிலையில் நெடுநாள் இருந்தாள். ஆனா அப்படியே இல்ல, இதுல இருந்து எனக்கு விமோச்சனம் எதுவும் கிடையாதா? சாப்பம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு விமோச்சனம், அதுல இருந்து விடுபடுவது, வெளிவருவது எனக்கு கிடையாதான்னு கேக்குறாரு. ராமன் திருவடி தீண்டியதும் மனித நிலை வரும்னு சொல்றாரு. ராமன் திருவடி தீண்டியதும் அவள் பெண் ஆனாள். கல் பெண் ஆனது, பெண் கல்லாகியிருந்தாள், இப்போது கல் மீண்டும் பெண் ஆனது. எப்படி? ராமனுடைய திருவடி தீண்டப்பெற்ற போது. இந்த உதாரணத்தை அடிப்படை உண்மை ஒன்றுக்கு பொருத்தி காட்டுகிறார். அறியாமையினால் நாம் நமது தெய்வ பெற்றியை இழந்திருக்கிறோம். வந்திருப்பவன் கணவன் அல்ல, கணவன் வடிவில் வேறோர் ஆடவன் என்பதை அவள் வெகு விரைவில் புரிந்து கொண்ட பிறகு விலகியோ இருக்காததனால் கல்லாய் சமைக்கப்பட்டாள் அகல்யை. அதுபோல நாம் எப்படி இருக்கிறோமா? நமது தெய்வ பெற்றியை அறியாமையினால் இழந்திருக்கிறோம். நாம் உண்மையில் இந்த உடல் அல்ல, மனமல்ல, ஆத்மஸ்வரூபம், தூய பேருணர்வை வடிவெடுத்த அகண்டமான
பிளவுபடாத பேராற்றல், பேரறிவு, பேரானந்தம், இதுவே நமது உண்மை நிலை என்கிற உண்மையை நாம் அறியாது இருக்கிறோம். அந்த அறியாமை நம்மை மூடியிருப்பதால் அந்த தெய்வ பற்றி நமக்கு தெரியாது போய்விட்டது. எனவே தெய்வ பற்றியே இழந்தவர்கள் ஆகிவிட்டோம். அதை இழந்து எவ்வளவு காலமாயிற்று என்பது நமக்கு தெரியாது. எப்போ நமக்கு இது போச்சு? அறியாமையினால் இழந்தோம் காரணத்தை சொல்லிட்டோம். அது எப்ப நடந்தது அது நமக்கு தெரியாது. இது வாழ்க்கை பற்றின ஒரு விசித்திரம். இது லௌகிக்க விஷயங்களையும் அப்படித்தான். இப்ப ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. எவ்வளவு நாளா தெரியாது? எவ்வளவு நாளா தெரியாதா? இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. சரி, கர்நாடக சங்கீதம் ஒருத்தர் கத்துக்க ஆரம்பிச்சு கத்துட்டு இருக்கிறாரு. கர்நாடக சங்கீதம் தெரியுமா? தெரியும், படிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு நாளா படிச்சுட்டு இருக்கீங்க? 7 வருஷமா. அப்போ 7 வருஷமா கற்றுக்கொள்ளுதல்ங்கிற செயல ஆரம்பிச்ச உடனே அதை நமக்கு கால அளவை சொல்ல முடிகிறது. அறியாமல் இருந்த காலம் எவ்வளவுன்னா தெரியாது. அதனுடைய துவக்கம் நமக்கு தெரியாது. அறியாமையின் துவக்கம் நமக்கு தெரியாது. இப்ப இருக்குங்கிறது தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டவின் விரும்பினால், உரிய முயற்சி எடுத்தால் அந்த அறியாமையை முடிவுக்கு கொண்டு வரலாம். இதுதான் தத்துவ விஷயத்திலும் உண்மை. ஆத்மாவை பற்றிய அறியாமை எவ்வளவு காலமாக நமக்கு இருந்து வருகிறது என்பது நமக்கே தெரியாது. இப்பொழுது வரை இருக்கிறது, அந்த அறியாமை இருக்கிறது, ஆட்சி செய்து வருகிறது. நமக்கு நம்மை பற்றிய உண்மை தெரியவில்லை என்பது மட்டும் தெரிகிறது. விரும்பினால், குருவை சரணடைந்தால், சாஸ்திரம் கூறுகிற உண்மையை குருவின் விளக்கத்தின்படி புரிந்து கொண்டால், நம்மை பற்றிய உண்மையை அறிய வந்தால், இந்த அறியாமைக்கு நாம் முடிவு கட்டிவிடலாம். அதனால அறியாமையின் துவக்கம் யாருக்குமே தெரியாது. அது பெரிய நஷ்டமல்ல. இப்போ தெரிந்தவுடனே, அறியாமை இருக்கிறது என்று தெரிந்தவுடனே அதை முடிவுக்கு கொண்டு வந்து விடு. அதை முடித்து வைக்கின்ற திறமை உனக்கு உண்டு. நீ அதை நம்பி குருவின் துணையாலும் சாஸ்திரத்தின் அருளாலும் உன்னுடைய அறியாமையை நீக்கிக் கொண்டு உன்னை உணர்ந்து ஆனந்தமாக இரு என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். அறியாமையால் நமது தெய்வ பற்றியை இழந்திருக்கிறோம். அப்படி இழந்து எவ்வளவு காலமாயிற்று என்பது நமக்கு தெரியாது. சரி, எப்படி இதை முடிவுக்கு கொண்டு வரலாம்? தெய்வ சிந்தனையில் தீண்டப் பெறுவோமானால், ராவனுடைய கால் அந்த கல்லு மேல பட்டவுடனே கல்லு பெண்ணாயிற்று. கல்லுங்கிறது உயிரற்ற ஜடப்பொருளாய் கிடைக்கிறது. அது உயிருள்ள உயிருடன் கூடிய ஒரு பெண்ணாக வடிவெடுத்தது. அது மாதிரி தெய்வ சிந்தனை நம் உள்ளத்தில் ஊறிவிட்டால் திரும்பவும் தெய்வத்தன்மையை நாம் பெறுவோம். அதனால அந்த இழந்த தெய்வத்தன்மை என்பது யாருக்கோ உரியதல்ல, உன்னுடையதுதான். அதுதான் உன்னுடைய சொந்த இயல்பு. இழந்தோம் என்று சொல்வது கூட நமக்கு தெரிந்த ஒரு பாஷையில சொல்றதுக்காக சொல்ற விளக்கம். அதை இழக்க முடியாது. அதை இருப்பதை உணராதிருக்கின்ற அறியாமை நிலைதான் அதை இழப்பது. இழப்பதுங்கிறது என்ன? அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கிறது. ஒருத்தன் வந்து நல்ல ஒரு விலை மதிப்புள்ள ஒரு வைர நெக்லஸ தன்னுடைய பொண்ணுக்கு கொடுக்கிறார். அந்த பொண்ணு ஆசையா அதை போட்டுட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏமா அந்த நெக்லஸ் எங்க எடுத்து உள்ள வை அப்படின்னு அப்பா சொல்றாரு. அது எங்க இருக்கு தெரியலையே, தெரியலையே. அவ்வளவு தேடுறான், வீட்டுல எல்லாரும் தேடுறாங்க. ஒரே கலைபரமா ஆயிப்போச்சு. இப்பதான் வாங்கிட்டு வந்தே புத்தம்புது நெக்லஸ் வைர நெக்லஸ் தொலைச்சிட்டாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா இப்படின்னு கழுத்துல கைய வச்ச கழுத்துல இருக்குது. ஐயா, கழுத்திலே இருந்திருக்கு இவ்வளவு நேரம். நான் தேடிய இந்த ஆபரணம் என் கழுத்திலேயே கிடந்திருக்கிறது. கழுத்துலதான் அதை போட்டுக்கொண்டிருக்கிறேன்ங்கிறது எனக்கு மறந்து போயி வெளியில எங்கேயோ வச்சுட்டேனோன்னு தேடி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு திட்டு வாங்கி எல்லாம் பண்ணியாச்சு. இத்தனை அல்லோல கல்லோலமும் எதனால்? உண்மையை மறந்ததால். இருக்கு, அது தொலைஞ்சு போகல. இருக்குங்கிறத மறந்து விட்டதால். அப்படி நம்முடைய ஆத்மஸ்வரூபமும் உண்மையில் இழக்கப்படவே இல்லை. இருப்பதை மறந்து விட்டதால், இருக்கிறது என்று இப்போது தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் நமக்கு இல்லாததாக இருக்கின்றது. அது இல்லாமல் போவதே இல்லை. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? தெய்வ சிந்தனையால் தீண்ட பெறுவோமானால், உன்னுடைய தெய்வீகத்தன்மை உனக்கு திரும்ப எப்படி கிடைக்கும்? அதனை சிந்திக்கணும். அந்த தெய்வ உணர்வுல இருக்கணும். பாரதியார் சொல்கிற சிந்தித்தல் போதுமடா, ஸ்ரத்தை ஒன்றே போதுமடா. ஸ்ரத்தை வேணும், ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு. இதுதான் என் உண்மை இயல்பு. எல்லா சொல்லக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள் அல்ல, எனக்கு நல்லது சொல்கிறார்கள். நான் இதை அறிந்தே தீர வேண்டும் என்கிற ஒரு பெரும் ஆர்வத்தோடு, கவனத்தோடு, உண்மையான முயற்சியோடு உள்ளே திரும்பி நம்மை நாமே காண முயல வேண்டும். அப்படி முயலும் போது தெய்வ சிந்தனையில் தீண்ட பெறுவோமானால், அந்த தெய்வத்தினுடைய தன்மை என்ன? பேரன்பு, பேரறிவு, பேராற்றல். சத்து சித்து ஆனந்தம். சத் என்பது அழியா பெருநிலை, அதுவே பேராற்றல். சித் என்பது அறிவு பெருநிலை, அதுவே பேரறிவு. ஆனந்தம் என்பது எல்லையில்லா பேரின்பம். இதுதான் நம்முடைய இயல்பு என்று குருவும் சாஸ்திரமும் கூறுகின்றனர். அதை
அந்த உணர்ந்து நீ நினைச்சாலே போதும். வேறு நினைவுகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு உன்னுடைய உண்மை பெற்றியில் உணர்ந்து இருந்து ஒன்று இருந்து பார். தெய்வ சிந்தனையால் தீண்ட பெறுவோமானால் திரும்பவும் தெய்வத்தன்மையை பெறுவோம். அதனால இழப்பது பெறுவது என்பதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காகவும் உலக வாழ்க்கையின் நடைமுறைக்காகவும் சொல்லப்படுவது. ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய உண்மை என்னவென்றால் அது இழக்கப்பட்டதே இல்லை, எனவே அதை திரும்ப பெறுவது என்பது இல்லை. கழுத்தில் போட்டிருந்த மாலை கழுத்தில் கிடக்கிறது என்பதை மறந்து விட்டேன், திரும்ப நினைவுபடுத்தப்பட்டேன். அப்படி நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை வேறு சிந்தனை இல்லாத அந்த சொரூப சிந்தனையில் ஆழ்ந்தால் அதை நாம் பெற்று விடுவோம். ஆத்மாவை நாடி உள்ளே திரும்புகிற மனம் மனமாக இல்லாமல் தானே ஆத்மாவாகவே ஆகிவிடுகிறது. அதனோடு ஒன்றித்து தன் மனம் என்னும் இயல்பை இழந்து ஆன்மாவாக நிற்கின்றது. திரும்பவும் நாம் தெய்வத்தன்மையை பெறுவோம். இந்த அகல்யை உதாரணத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வாக்கியத்தை தாய்மானவர் பாடலிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். வாழாது வாழவே ராமனடியால் சிலையும் மடமங்கை ஆகவில்லையோ. சிலை அப்படின்னா இங்க வந்து வடிக்கப்பட்ட சிலை என்ற அர்த்தம் இல்ல, கல். கல்லும் மடமங்கை அழகிய பெண்ணாகிய அகல்யை ஆகவில்லையோ. எப்பொழுது? ராமனடியால், ராமனுடைய திருவடி பட்டதனால். அவன் வேணுனே இந்த கல்ல மேல காலை வச்சு அகல்யைக்கு வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணல. அங்க அப்படி கால் தீண்டின உடனே அவள் வந்துட்டான், கால் பட்ட உடனே வந்துட்டான். ராமனடியால் சிலையும் மடமங்கை ஆகவில்லையோ. அப்படி பெண்ணான அப்புறம் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வாழாது வாழவே, இந்திரியங்களில் வாழ்கிற சாதாரண வாழ்க்கையை விட்டுவிட்டு சொரூப ஞானம் மிளிர்கின்ற பெருவாழ்வாக வாழாது வாழவே. சாதாரண வாழ்க்கையை விட்டு பெருவாழ்வு வாழ்வதற்கு ராமனடியால் தீண்டப்பெற்ற அந்த கல்லானது பெண்ணாக வந்து நின்றாள் என்று அந்த சிறப்பை எடுத்துரைக்கிறார் தாயுமானவர். அதனால இறைவனை சார்ந்திருப்பது, இறை உணர்வில் மூழ்கி இருப்பது, ஸ்ரத்தையோடு இறை உணர்வை நாடி உள்ளே திரும்புவது, இதுதான் நாம செய்யணும். இதை செய்தால் நாம் அவனை அடைவோம். அப்படி இறைவனையே நினைத்திருப்பது அவனை அடைவதற்கு உற்ற உபாயம், வேற எதுவும் அல்ல என்று இன்றைய சிந்தனையிலே சுவாமிஜி நமக்கு நினைவுறுத்துகின்றார். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.